रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे नाम संकीर्तनं यस्ये सर्व पाप प्रणाशनं प्रणामो दुःख शमनः तं नमामि हरिं परम। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। அப்படிங்கிற இந்த நாமம் மகாமந்திரம் அப்படின்னு பேரு. கலிசந்தாரண உபனிஷத்து அப்படிங்கிற உபனிஷத்துல இந்த மகாமந்திரம் எந்த தேசத்திலையும் சொல்லலாம், எந்த காலத்திலையும் சொல்லலாம், எந்த மதத்தை சேர்ந்தவாளும் சொல்லலாம், எந்த நிலையிலையும் சொல்லலாம், எந்த வெளிநாட்டுக்கு போயிட்டாலும் சர்வதேசத்திலையும் சொல்லலாம், சர்வ காலத்திலையும் சொல்லலாம், காலையிலையும் சொல்லலாம், மத்தியானமும் சொல்லலாம், ராத்திரி 12 மணிக்கும் சொல்லலாம். சோவத்த ஜாகத்தை உட்டத்தை பீட்டத்தை ஜபோ நிரந்தரனுக்கோ தனுராம். சோவத்த ஜாகத்தை உட்டத்தை பீட்டத்தை கதிர்தாசனுடைய பாட்டு. ராத்திரி படுத்துருந்தா கூட பெட்டில் படுத்துட்டே ராமராமா அப்படின்னு சொல்லலாம். அதுதான் சோவத்தை துஞ்சும் போது அழையும் மின் அப்படின்னு திருமங்கையாழ்வாருடைய பாசுனார். மகான்கள்லாம் ஏக ஹிருதயம் உடையவாளா இருக்கிறதுனால மகான்களுக்குடைய காலம் வெவ்வேறு காலமா இருக்கும், ஆனா ஹிருதயம் ஏக ஹிருதயம். அந்த ஆழ்வார் சொன்னதையே கபீர்தாஸ் சொல்ற, சோவத்தை ஜாகத்தை முடிச்சுட்டு இருக்கும் பொழுதும் ராமராமான்னு சொல்லலாம், உக்காந்துட்டு சொல்லலாம், நின்றுட்டு சொல்லலாம், எந்த நிலையிலையும் சொல்லலாம். அவஸ்தா பேதம் கிடையாது. எந்த மதத்தை சேர்ந்தவாளும் சொல்லலாம், இந்துக்களும் சொல்லலாம், பிற மதத்தை சேர்ந்தவாளும் ராமராமான்னு சொல்லலாம். ஆகையினால மதபேதம் கிடையாது. ஒரு கால் வாக்குல பேச்சு அப்படின்னு வந்ததுன்னா ராமான்னு சொல்லலாம், பேச்சுன்னு வரலை அப்படின்னா ராமான்னு கேட்டாலேயே க்ஷேமம் அப்படின்னு பாகவதத்துல இருக்கு. சிரவண மங்கள நாமதேயா, சிரவணமே மங்களத்தை கொடுக்கும் அப்படின்னு பாகவதத்துல இருக்கு. அப்படி எல்லா மங்களத்தையும் தரக்கூடியது அப்படி. இதுல 3 நாமம் இருக்கு, ஹரிநாமம், ராமநாமம், கிருஷ்ணநாமம் அப்படின்னு 3 நாமம் இருக்கு. ஹரிர் ஹரதி பாபாதி துஷ்ட சித்தை அபிஸ்மிருதா அனிச்சயாபி சம்ஸ்பிருஷ்டா தகத்தேவகி பாவகா அப்படின்னு ஹரிநாமத்துக்கு அர்த்தம். ஹரிஹி அப்படின்னு சொன்னா பாபத்தை நீக்கிறவர் அப்படின்னு ஹரிநாமத்துக்கு அர்த்தம். தர்மசாஸ்திரம் சொல்றது விடியற்காலையில எழுந்து கொண்டு ஹரிஹி அப்படின்னு 7 தடவை சொல்லணும் அப்படின்னு தர்மசாஸ்திரத்துல விதி. சப்தகிருத்துவ பட்டயத்து புதஹா அப்படி. அதனாலதான் திருப்பாவேல ஹரி என்ற பேரரவம் அப்படின்னு ஆண்டாள் சொல்றா, ஹரே அப்படின்னு. ஸ்ரீ ஹரயே நமஹா அப்படின்னு பாகவதத்துல அத்தியாயம் முடிஞ்சதும் 3 தடவை ஹரயே நமஹா, ஹரயே நமஹா, ஹரயே நமஹான்னு 3 தடவை சொல்லணும் அப்படின்னு ஒரு நியமம் வச்சுருக்கோம் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும். பாகவத பூர்த்தியில கடைசியில சொல்லியிருக்கு, ஹரயே நம இத்யுச்சைஹி முச்சியதே சர்வ பாதகாது. உச்சைஸ்வரேன இறஞ்சி ஹரையே நமஹா அப்படின்னு சொன்னானான முச்சியதே சர்வ பாதகா, எல்லா பாபத்திலேருந்தும் அவன் விடுபடுறா அப்படி. பகவானுக்கு நாமங்கள்லாம் நித்திய சித்தமா இருந்தா கூட அந்த நாமத்துக்கு ஒரு அவதாரம் இருக்கு. ராமன் அப்படிங்கிற நாமம் எப்பவுமே பகவானுக்கு இருக்கு அப்படின்னா கூட இந்த அவதாரத்துல ராமன் ராமாவதாரம் இந்த அவதாரம். ஹரி அப்படிங்கிறது பகவானுக்கு எப்பவுமே நித்தியமான நாமம் அப்படின்னா கூட இந்த அவதாரத்துல பகவானுக்கு ஹரின்னு பேரு அப்படின்னு இருக்கு. அது என்ன அவதாரம்னா கஜேந்திர மோட்சத்துல பகவான் வந்த பொழுது ஹரின்னு பேரு. அப்பதான் அவருக்கு ஹரிநாமம், முன்னாடியே ஹரின் தான் பேரு, எப்பவுமே ஹரின் தான் பேரு. இருந்தாலும் கஜேந்திர மோட்சத்துல கஜேந்திரனை காப்பாத்த வந்த
பொழுது ஹரி அப்படிங்கிற நாமம் ஏற்பட்டது. ஏன் அப்படின்னா, கஜேந்திரனை சம்சாரத்திலேருந்தே விடுவிச்சுண்டு வைகுண்டம் அழைச்சிட்டு போயிட்டார். ஹரதீதி ஹரிஹி அப்படின்னா பாபத்திலேந்து நீக்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம், சம்சாரத்திலேந்தே நீக்கிறார், சம்சார பந்தத்திலேந்தே நீக்கிறார், மோட்சத்தை கொடுக்கிறார் அப்படிங்கறதுனால ஹரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஜாமிழன்னு மொத்தம் பிராமணன், சத் பிராமணன், ஏதோ விதிவசமா பாதி ஆயிட்டான், சாகர காலத்துல அவனை நரகத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக யமதூதர்கள்லாம் வந்து கழுத்துல காலபாசத்தை மாட்டிட்டார். புத்திர பாசம் அவனுக்கு ரொம்ப திருடமா இருந்தது. ஒரே ஒரு தடவையாவது புள்ளைய பார்த்துட்டு செத்துவிடணும் அப்படின்னு தோணி போயிடுத்து. வெகு தூரத்துல அவனுடைய புள்ள விளையாடி கொண்டிருந்தான், நாராயணன்னு அவனுக்கு பேரு. அந்த புள்ளைய இறஞ்சி கூவினான், நாராயணா அப்படின்னு கூவினான். அந்த புள்ளை அப்பா சாக கடக்கார் அந்த சமயத்துல கூட கிட்டக்க வந்து ஏன்னு கேட்கல. ஆனா சொன்னது நாராயண நாமமா இருக்கிறதுனால பகவான் வைகுண்டபதி கருணாமூர்த்தி உடனே விஷ்ணு தூதர்களை அனுப்பி வச்சார். விஷ்ணு தூதர்கள் அங்கேருந்து வந்து யமதூதர்களை தடுத்து நிறுத்தி மா அபயிருத்தியாயுர்த்ருதம் அபயம் கொடுத்து காப்பாத்திட்டா அப்படின்னு ஒரு சரித்திரம் பாகவதத்துல இருக்கு. இந்த கதையில பஞ்சமகா பாதகங்கள் பண்ணாலும் கூட நாராயணா அப்படின்னு இந்த நாமத்தை சொன்னதும் பாபங்கள்லாம் நிவர்த்தி ஆயிடுத்து. அஜாமிழன் பாவனமாயிட்டார், அந்த அஜாமிழனை மோட்சத்துக்கு கொண்டு போயிட்டா அப்படிங்கிறது அங்க காட்டப்படுறது. அதாவது பாபத்தை நீக்கிறார், பாபத்தை நீக்கிறதுனால ஹரி அப்படின்னு இந்த நாமத்துக்கு அர்த்தமா. அதுக்கு அடுத்த நாமம் ராமநாம், தாரக மந்திரம் அப்படின்னு இந்த நாமத்துக்கு பெருமை. எவ்வளவோ மந்திரங்கள் இருக்கு, அஷ்டாட்சரி, துவாதசாட்சரி அப்படின்லாம். அந்த மந்திரத்துக்கு எவ்வளவு எண்ணிக்கை இருக்கோ அந்த எண்ணிக்கையை கொண்டுதானே அந்த மந்திரத்தினுடைய பெயர் வருது. எட்டு அக்ஷரம் இருந்தாக்க அஷ்டாட்சரி, பன்னெண்டு அக்ஷரம் இருந்தாக்க துவாதசாட்சரி அப்படின்லாம் வருது, ரெண்டு அக்ஷரம் இருந்தாக்க த்யக்ஷரி அப்படின்னு தானே வரணும். ஆனா ராமநாமத்துக்கு த்யக்ஷரி ரெண்டு எழுத்து தானே, த்யக்ஷரின்னு பேர் வரல, தாரக மந்திரம். எந்த மந்திரத்துக்குமே தாரக மந்திரங்கிற பேர் கிடைக்கல, ராமநாமத்துக்கு தான் தாரக மந்திரம் அப்படிங்கிற பேர் கிடைச்சிருக்கு. தாரக மந்திரம்னா என்னன்னா கரையேத்தர மந்திரம், சம்சாரத்திலேந்தே கரையேத்தர மந்திரம். ராமன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாரையும் ஆனந்தப்படுத்துறவர். எல்லாரையும் ஆனந்தப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம சந்தோஷமா இருந்தாதானே எல்லாரையும் சந்தோஷமா வைக்க முடியும். நம்ம கிட்டயே சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கு பிறரை எப்படி சந்தோஷமா வைக்க முடியும்? அவர் பாவம், அவரே கஷ்டப்படுறார், எப்படி எல்லாரையும் எப்படி கஷ்டமா சந்தோஷமா வைப்பார் அப்படின்னு நினைச்சுப்பா அவர்கிட்ட போக மாட்டார். அவர் சாந்தியா இருக்கார், சாந்தி சமிருத்தம் அமிர்தம் அப்படின்னு உபனிஷத் ஞானிகளை சொல்றார். அவருடைய சாந்தியை கெடுக்கவே முடியாது அப்படின்னு சாந்தரா இருக்கிறவர் தான் எல்லாரையும் பிரசன்னமா வைக்க முடியும் அப்படின்னு இருக்கிறவர் ராமர். ரமத்தே இதி ராமஹா, ரமயத்தே இதி ராமஹா அப்படின்னு ராமநாமத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. சந்தோஷமா இருக்கிறவர், ஆனந்தப்படுத்துறவர். காட்டுக்கு போ அப்படின்னு சொல்ற சமயத்துல கூட, ராஜ்யம் போயிடுத்துங்கிற சமயத்துல கூட, பட்டாபிஷேகம் கேன்சல் ஆயிடுத்துங்கிற சமயத்துல கூட சந்தோஷமா எப்படி ஒரு மனுஷா இருப்பான்? எல்லாரும் அழறார், ராமர் மட்டிலும் பிரசன்னமா இருக்கார். அவர் தெய்வம், அது வேற. ராமர் தெய்வம் அப்படின்னு பாக்குறது வேற. இப்ப மனுஷனா தானே வந்திருக்கார், மனுஷனா வந்து அவர் சந்தோஷப்படுறது அவர் சொல்லிக்கிறார், நான் சந்தோஷப்படுறது தர்மப்படி இருக்கேன்பா, நான் தர்மப்படி இருக்கிறதுனாலயே சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு சொத்து வரும் நாளைக்கு போயிடும், சொத்துக்காக தர்மத்தை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க என்னால சந்தோஷமா இருக்க முடியாது.
ஆகையினால சொத்தை நம்ம சம்பாதிச்சனோடலாம் தர்மத்தை விட்டா விட்டதுதான். எக்காரணத்தை கொண்டும் தர்மத்தை விடமாட்டே அப்படின்னு புறப்படுறா அப்படிங்கிறது தான் ராமர். ராமரிடத்துல உள்ள சந்தோஷம் பிறரை ஆனந்தமா வைக்கிறார் அப்படிங்கிறது. கஷ்டப்பட்டு இருந்தான் சுக்ரீவன், அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்து சந்தோஷமா வைக்கிறார். கதறிண்டு வரான் பரதன், அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்து சந்தோஷமா வைக்கிறார். விபீஷணன் சரணாகதின்னு வரான், அவனுக்கு லங்கா ராஜ்யத்தை கொடுத்து சந்தோஷமா வைக்கிறார். எல்லாரையும் ஆனந்தப்படுத்துறா அப்படிங்கிறதுனால ரமயதே இதி ராமா. ராம நாமத்தை சொல்றவாளுக்கே கஷ்டம் கிடையாது. ராமர் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினார். ராம நாம ராம 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 அப்படின்னு ராம நாமத்தை சொல்றவாளுக்கே எந்த கஷ்டமும் கிட்டக்க அண்டாது. ஆபதாம் அபகர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் அப்படின்னு ராம நாமம் சீதாதேவிக்கு ஜீவனாதாரமா இருந்தது. ஸ்ரீ ஜானகி ஜீவனம் தன்யாஸ்தே கிருதிரஹ பிபந்தி சததம் ஸ்ரீராமநாமாமிருதம். துளசிதாசனுடைய வாக்கியம். சீதாதேவி 10 மாச காலமாக அசோகவனத்துல கதறிந்து இருக்கிறார். சர்வாத்மனா ராமம் அனுஸ்மரந்தி அப்படின்னு சுந்தரகாண்டத்துல ராமதரிசனம் கிடைக்காதா ராமதரிசனம் கிடைக்காதா அப்படின்னு ஏங்கின்றிருந்து சோகத்தினுடைய எல்லைக்கு போகிற சமயத்துலதான் உயிரை விடணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு ஒருத்தன் தள்ளப்படுறான். ஏன்னா அவ்வளவு ஈஸியா உயிரை விட்டுடணும் அப்படின்னு நினைக்க மாட்டார். இந்த சோகத்தினுடைய எல்லை சீதைக்கு அது என்ன அப்படின்னா இனி ராமர் வரமாட்டாரோ அப்படிங்கிற அதைரியத்தை அடைஞ்சுட்டார். சத்தியமா ராமர் வருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட இருக்கும் பொழுது ஒரு தளர்ச்சி, இனிமே ராமர் வரமாட்டாரோ அப்படின்னு நினைச்சுண்டு ராமர் வரலேன்னா இனிமே நாயனத்துக்கு உயிர் வாழணும் அப்படிங்கிற அதைரியத்தை அடைஞ்சு தீர்க்கமான கூந்தலை பற்றி அந்த விருட்சத்தினுடைய கிளைய பற்றி உயிரை விட்டுடலாம் அப்படின்னு நினைச்சுண்டு அவ கொஞ்சம் தைரியத்தை இழந்துட்டா தர்மம் காப்பாத்தலபத்தையா அப்படின்னு நினைக்கிற சமயத்திலே தர்மம் காப்பாத்துற அழகு அந்த விருட்சத்துல கொண்டு ஆஞ்சநேய சுவாமியை நிறுத்தியிருக்கு. இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு வந்திருந்தாரானா ஆஞ்சநேய சுவாமிக்கு பெரிய நஷ்டமா போயிருக்கும். அப்போ ஆஞ்சநேய சுவாமி நினைச்சார், உடனே சீதாதேவிக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கணும். அப்படி சமாதானத்தை கொடுக்கணுமானா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பஜனை பண்ணிவிடணும். பஜனை பண்ணாதான் சீதைக்கு சமாதானம். என்ன பஜனை பண்றது அப்படின்னா ராமாயண பஜனை. இப்படி ராமாயண பஜனை பண்ணாதான் சீதைக்கு சமாதானம் அப்படின்னு நினைச்சு மதுர மதுரமான குரல்ல ராமாயணத்தை பாடினார். சுந்தரகாண்டத்துல அப்படிதான் இருக்கு. சா ராம சங்கீர்த்தனை வீத சோகா அப்படின்னு வால்மீகி சொல்றார். சங்கீர்த்தனை ராம சங்கீர்த்தனை வீத சோகா. ராமாயணத்தை உபன்யாசம் பண்ணார் அப்படின்னோ இல்ல ராமாயணத்தை சொன்னார் அப்படின்னோ, ஏன்னா அவ என்ன கதை கேட்கிற நிலையிலையா இருக்கா இந்த சீதை. அந்த ராமாயணத்தை பாடினார் மதுர மதுரமா. குசலவாள் பாடினா இல்லையா, மதுர மதுரமான குரல்ல அப்படி பாடுற. அப்படி பாடும் பொழுது என்ன ராமான் வருது, அசோகவனத்துல ராமராமான் யாரோ பாடுறாள் அப்படின்னு நினைச்சு இப்படி அப்படியும் பார்த்து முகத்தை அப்படி தூக்கினா விருட்சத்தினுடைய கிளையில உட்காந்துருக்கிற ஆஞ்சநேய சுவாமி. அந்த ஆஞ்சநேய சுவாமி சூரியனை போல இருக்காராம், தக தக தகன்னு பிரகாசிக்கிறார். அந்த ஆஞ்சநேய சுவாமி கிட்டக வந்து வானரோகம் மகாபாகே தூதோ ராமஸ்யே தீமதஹ ராம நாமாங்கிதம் சேதம் பஸ்ய தேவி அங்குலீயகம். ராமநாமாங்கிதமான கணையாழியே தேவிக்கு கொடுத்தார்.
கணையாழியில ராம அப்படின்னு எழுதியிருக்கு. ராமநாமம், அந்த ராமநாமந்தான் சீதா தேவி உயிரை கொடுத்துதான், தேவி உயிரை விட்டுடணும் அப்படின்னு நினைக்கிற சமயத்துல சீதாதேவிக்கு ஜீவனம், கோபிகா ஜீவனம் அப்படின்னு சொன்னா கோவிந்தா கோவிந்தான்னு பாகவதாலாம் சொல்லுவோம். அது மாதிரி ஜானகி ஜீவன ஸ்மரணம் அப்படின்னா ஜெய ஜெய் ராம ராமா அப்படின்னு சொல்லுவோம். சீதைக்கு ஜீவனம் எது அப்படின்னா அந்த ராமா அப்படிங்கிற தாரக மந்திரம் தானா. ஸ்ரீ ஜானகி ஜீவனம், தாரக மந்திரத்துக்கு அவ்வளவு பெருமை ராமநாமத்துக்கு அப்படின்னு. கிருஷ்ணநாமம், கிருஷ்ணநாமம் ஆகர்ஷிக்கிறதுனால கிருஷ்ணன், கிருஷ்ணனை யாராவது பார்த்துட்டானா ஆள் அவுட்டு. கிருஷ்ணனை பார்க்காத வரைக்கும் பழைச்சான், கிருஷ்ணனை எங்கேயாவது பார்த்துட்டான் அப்படின்னா, அதுவும் கிருஷ்ணன் அவனை பார்த்து சிரிச்சுட்டான் அப்படின்னு சொன்னான் அப்படின்னா, அது சிவபக்தனா இருக்கட்டும் இல்ல ராமபக்தனாவே இருக்கட்டும், துளசிதாஸ் சிவபக்தன், லீலாசுகர் அப்படின்னு ஒருத்தர் அவர் துளசிதாஸ் ராமபக்தன், லீலாசுகர் சிவபக்தன், அது எப்படி வேணுமானோ இருக்கட்டும், சமர்த்த ராமதாஸ் அப்படின்னு ஒருத்தர் ராமபக்தர், எல்லாரும் கிருஷ்ணன்கிட்ட மாட்டின்றவா தான். அத்தனை கிருஷ்ணன்கிட்ட மாட்டிக்காதவா அப்படிங்கிறவாளே கிடையாது. எல்லாம் கிருஷ்ணனுடைய மதுரமான ரூபம், மதுரமானுடைய லீலை, மதுரமான சேஷ்டிதம் எல்லாத்திலையும் ஆகர்ஷிக்கப்பட்டு, ஆகர்ஷத்தே இது கிருஷ்ணா, ஆகர்ஷிக்கப்படுறதுனால கிருஷ்ணன் அப்படி. பகவான் பிருந்தாவனத்துல மாடு மேய்ச்சிட்டு போனான் அப்படின்னு சொன்னா மாடு கன்றுகள்லாம் வந்து கிருஷ்ணனுடைய சரணத்தை நக்கிறது, வேணுகானம் கேட்டு கோபிகைகள்லாம் கேந்து வந்து கிருஷ்ணனிடத்துல மோகிச்சு போய் மனச பறிகொடுத்து சித்தம் சுகேன பவதாப கிருத்தன் ராசநாட்டியம் ஆடுறார். மதுரா வீச்சில கண்ணன் போறார் அப்படின்னு சொன்னா மதுராவில் இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் கண்ணன் பின்னாடியே எல்லாம் வேடும், துவாரகாவாசிகளான ஜனங்கள்லாம் நித்தியம் நிரீட்சமான எதபி துவாரகௌகசான் ந வித்ரித்யந்தி ஹி த்ரிஸஹா ஸ்யோதாமாங்கமச்சுதன், நித்தியம் தரிசனம் பண்றார் ஆனா திருப்தியே ஏற்படல அப்படின்னு பாகவதத்துல சொல்றார். துவாரகாவாசிகளான ஜனங்களுடைய பக்திய குருக்ஷேத்திரத்துல மகாபாரத யுத்தம் கண்ணபிரான் பார்த்தசாரதியா இருக்கிறார், எதிர்கட்சியிலே துரியோதன பிரபுத்திகள்லாம் நிற்கிறான், சண்டை போடணும், இப்ப எல்லாம் பாலிட்டிக்ஸ், சண்டை சண்டை போடணும்னு நிற்கிறான். துரியோதனன் எல்லாரையும் பார்த்து கவலைப்படுறான், என்ன கவலை அப்படின்னா சண்டையினுடைய மத்தியில கிருஷ்ணனை பார்த்துட்டான் அப்படின்னு சொன்னார், எல்லாம் யுத்தம் பண்றது அப்படிங்கிறதையே மறந்து போய் எல்லாம் கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு எல்லாம் நாமாவளி பாடிட்டு ஆரம்பிச்சுட போறது அப்படின்னு நினைச்சிட்டு துரியோதனன் அங்கேந்து வந்து பீஷ்மமேவாபிரக்ஷந்து கீதையில இருக்கு, எல்லாம் பீஷ்மரை காப்பாத்துங்கோ பீஷ்மரை காப்பாத்துங்கோ அப்படின்னு போய் சொல்றான் துரியோதனன் அப்படின்னு இருக்கு. கிருஷ்ணனை பார்த்துட்டான் அப்படின்னு சொன்னா சண்டையை மறந்து போயிடுவான், கிருஷ்ணன் கிருஷ்ணன் பேர்ந்த பேர்ந்த பார்க்க ஆரம்பிச்சுடுவான். கிருஷ்ணனுடைய ரூபத்துல ஆகர்ஷம், கிருஷ்ணனுடைய லீலையில ஆகர்ஷம், நாமத்துல ஆகர்ஷம், வெறும் கிருஷ்ண நாமம், இந்த கிருஷ்ண நாமத்துல உள்ள ஆகர்ஷணத்துலதான் இப்போ 1 கோடி அப்படின்னு நீங்க ஆரம்பிச்சேன், 1 கோடின்னு ஆரம்பிச்சு இப்ப 2 கோடி நீங்க கிராஸ் பண்ண போறேள், அப்புறம் மேல மேல எவ்வளவு கோடி அப்படின்னு தெரியல, அந்த நாமம் உங்களை பிடிச்சி இழுத்துட்டு போறது மேல 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 மேல. பிரகலாதன் சொன்னாம இருக்கு, பிரகலாதனை பார்த்து ஹிரண்யகசிபு கேட்டான், என்னடா நாராயண நாமத்தை சொல்றேன், அப்ப பிரகலாதன் சொன்னா நாராயண நாமத்தை நான் பிடிச்சுக்கலப்பா, நாராயண நாமம் என்ன பிடிச்சிட்டு இருக்குப்பா அப்படின்னு பிரகலாதன் சொன்னான் அப்படின்னு வருது அப்படின்னு. பதீத பாவன பகவன் நாமகி ஜெய்.